வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று 15 ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே வர்த்தகத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. எங்களுடைய அகிலேந்திர எழுச்சியர் கூட்டமைப்பு எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனி தன்மையை ஏற்படுத்தி கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையில் நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது. இன்றைய தினம் 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. உள்ளபடியே மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட்காம் நிறுவனம் விளங்கி வருகிறது. இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு 1000 மரக்கட்டுகளை நடக்கூடிய விழாவிலையும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட்காம் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது. வருங்காலங்களிலே எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதோருக்கு இயக்கு ஏழாதோருக்கு உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட்காம் என்ற நிறுவனம். இந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்துடைய மனைகளையும் வீடுகளையும் வாழ்ந்திருக்கிற மக்களுடைய வாழ்வும் வளமும் வைக்காத தமிழ்நாட்டு சங்கையை விழுந்து பாரதாசுடைய குழந்தை இங்கே வாழ்த்துக்காக பதிவு செய்து வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தை தாக்கும் ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் எனக்கு அருமையான பேக், அது நல்ல பையன், அவங்களுக்கு கனமே இல்லாமல்
500 பேருக்கு மேடையில் வைத்து வழங்கினார். பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு, பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி, மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது 1000 மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே வந்து இந்த நகரத்திற்கு பசுமை சேர்த்திருக்கிறார். இத்தனை பெருமைகளை ஒரே நாளில் பெருமிழா என்று சொல்வோம். அதுபோல இந்த 50 விழாவாக மிக சிறப்பான வாய்ப்பை தந்தமைக்காக ஜெயித்து கொண்டவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் அவருடைய வாழ்க்கையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ் சிவில் ப்ராப்பர்டிஸ் 16வது ஆண்டு விழா இன்றைக்கு வந்து நம்ம செயல்படுத்தணும். இந்த தருணத்துல 500 அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பேக் கொடுத்து இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம். 1000 மரக்கன்றுகள் நட்டு ஒரு பசுமை புரட்சி செய்யணும்ன்ட்டு அதுவும் ஒரு மேற்கொண்டிருக்கோம். என்சிபி வீட்டு மனை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருக்கோம். இந்த தருணத்துல மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் 5 ப்ராஜெக்ட் வந்து சிறப்பு விருந்தினர்கள் மூலமாக இன்னைக்கு துவங்கி இருக்கோம். ஜேஜே ராயல் என்க்ளேவ் சிறுசேரி ஓயமாரிலும், சரவணா கார்டன் பாக்கம் திருநீலூரிலும், விடிபி ராயல் என்க்ளேவ் கிருகம்பாக்கம் சென்னையிலும், மற்றும் ஸ்ரீ சக்கரா இல்வியூ கார்டன் என்று சிங்கப்பெருமாள் கோவிலும், அண்ட் விஜயலட்சுமி கார்டன் என்று குன்றத்தூரிலும் சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் இன்று துவங்கப்பட்டது. மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை மற்றும் புறநகரில் 500,000 முதல் 900,000 வரை சிஎம்டி வீட்டு மனைகளையும், தனி வீடுகள் 30,00,000 1,25,00,000 வரை தனி வீடுகளும், அதே போல் வங்கி கடன் 80% வரை பெற்று தருவக்கூடிய வசதியும், வங்கி கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே 50% பே செய்து பேலன்ஸ் 50% 7 முதல் 10 வருட மாத தவணை திட்டத்தையும், எளிமையான முறையில் மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டு மனை குடியிருப்புகளை சென்னை மற்றும் புறநகரில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த 16 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதுவரை 4,000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளோம். அதற்கு சான்று இன்றைக்கு வந்த வாடிக்கையாளர்களே அதற்கு உண்டான சான்று. பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் மேலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை புரிய மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் என்றும் கடமைப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்கள் செய்கிறோம். எஜுகேஷன் என்றது வந்து எங்களுடைய மண்டமண்டல். போதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல. அந்த 16 வயசுலேருந்து அந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கு. ஒரு அந்த எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அறியாமை வந்து ஒழியப்படணும்ட்டு கிட்டத்தட்ட என்னோட 16 வருடங்களாக நான் இதை செயல்பட்டு இருக்கேன். ரோட்டரி கிளப் மூலியமாக ப்ராஜெக்ட் பிரகாசம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தூங்கினேன். அதில் என்னென்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும்ட்டு இந்த ரோட்டரி பிரசிடென்ஷிப் பீரியடில் 2010 செயல்பட்டு இதுவரைக்கும் 5,000 மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இது பண்ணிட்டுருக்கோம். இதுக்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் மூலியமாக வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 பேர் பயனளிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்கோம். மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தங்களுடைய சேவை வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் ஓகே இந்த மாதிரி பொது நலன் கருதி சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம். பத்திரிகை மற்றும் ஊடகவியல் நண்பர்கள் இதில் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.